ஏன் மியூசிக் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாருன்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று கண்டிப்பாக எனக்குள்ளே வருது. போடுறது தானே கதையை கெடுத்துருக்கூடாதுன்னு இந்த படத்துக்கு ஏங்க இது படமே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தொண்டையில் தெம்பில் பேசுறதுக்கு எமோஷனாக தான் ஃபுல்லாகவே காமிச்சாகணும் எல்லாமே. அந்த எமோஷனுக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சீனை வச்சா உங்களுக்கு புரியும் எப்படின்னா. பிகில் படத்தில் லாஸ்ட்டில் வந்து கோல் அடிக்கிற ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸில், அப்போ வந்து மாதரே அப்படின்னு ஒரு வார்டிங் மட்டும் ஒரு சாங்கோட சேர்ந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது தியேட்டரில் பயங்கர அப்ளாஸ், நம்மளை எமோஷனலி டெம்ட் ஆக வைக்கும். அப்படி கொடுத்த அதே ஏஆர் ஏன் இங்கே வந்து அந்த ரோடை பார்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய மியூசிக் ஒன்று கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல மியூசிக் கொடுத்துருக்கணும். இது வந்து எப்படின்னா ஆடியன்ஸை அளவிட வேண்டிய படம் இது. ஆக்சுவலாக ஒருத்தனோட வழியை காட்ட வேண்டிய படம். நம்ம அழறது மியூசிக்கில் தான் இருக்குது. படத்தை விஷுவலி பார்க்கறது, விஷுவலி பார்த்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருச்சுங்க, ஆனால் நான் வரும்போது கர்ச்சிப்பில் தொடச்சிட்டு வரோன்னா மியூசிக் இருந்திருக்கணும். அந்தளவுக்கு மியூசிக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதை எப்படி பார்த்தேன்னா ஏஆர் ரஹ்மான் நம்ம மியூசிக் ஆக்சுவலி இதில் நான் என்ன நினச்சேன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கே ஃபுல்லாக போட்டு இந்த சர்வைவல முடிச்சிருவார் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மூவியில் எப்படின்னா அவர் ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு குட்டி குட்டி ஹோப்பு நம்ம கிடைக்கும் இல்லையா, அந்தந்த இடத்துல அவரோட வாய்ஸ் ஓவர் வர்றது ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்தது. ஆக்சுவலி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது பர்சனலாகவே. ஆமாம், எனக்கு பிருத்விராஜ்னா அந்த அவரோட நாம் அவரோட பார்த்த ஃபஸ்ட் மூவி மொழி தான். அப்போலேருந்தே அவர் மேலே ஒரு கிரேஸ். ஆக்சுவலி அவர் ஒரு ஒரு மூவிலையும் விக்ரம், எனக்கு விக்ரம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பிருத்விராஜ். ஆக்சுவலி அவரோட ஒவ்வொரு மூவிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு அவர் நடித்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அவரை ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாயிருக்கும். கமல் விக்ரம்லாம் கூட ரெண்டாவது தான். ஒரு வரும்போது வாட்டர் சாட்டமாக வருவார், நல்லா நல்லா ஒரு ஜிம் பாடியாக வருவார் வேலைக்கு வரும்போது. அதுக்கப்புறம் ஆள் மெலிஞ்சிருப்பார். ஒரு கட்டத்தில் ஊருக்கு நம்ம தப்பிக்க போகிறோம் போது மொத்த ட்ரெஸ்ஸையும் கைட்டு போட்டு நியூடாக அப்படியே போய் தண்ணியில் குளிப்பார். குளிச்சுட்டு நான் ஊருக்கு போகும்போது இந்த பேண்ட்டை தான் போட்டுட்டு போகணும்னு அந்த பேண்ட்டை போடுவார், இடுப்பில் நிற்காது. அந்த ஒரு சீனு நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு இதுவாக இருக்காது, ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஷர்ட்டில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ஒரு மெசேஜ் படத்தில் ஒரு விஷயம் சொல்லும், எமோஷனுக்கு கடத்தும், பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அமலாபால் கிட்ட அவர் வந்து தன்னோட மனைவியை வந்து அவர் நினச்சிட்டே இருப்பார். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நினைப்பார், செகண்ட் ஹாஃப் மேலே தப்பிக்கிறதே சீனாக காமிச்சிருப்பாங்க. தன் மனைவி கிட்ட செகண்ட் ஆஃப் ப்ரீ கிளைமேக்ஸில் பேசுவார். பேசும்போது பின்னாடி அந்த குழந்தையோட சத்தம் கேட்கும், அது பயங்கரமான ஒரு சீன் சொல்லுவேன். இங்கே வந்து பிருத்விராஜ் நடித்ததில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். இதுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பனான்றது தெரியல. ஆக்சுவலி எல்லா மூவிஸும் வந்து நாட் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட், சில மூவிஸ் எல்லாம் எஜுகேஷனும் கூட. அந்த மாதிரி ஒரு மூவியாக தான் இது அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சில நிறைய மூவிஸ் எல்லாம் புக்ஸில் இருக்குது, பட் அது படிக்கும் போதும் அதை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் நிறைய சேஞ்சஸ் இன்னும் இன்டென்ஸாக புரியுது. அது ஆக்சுவலி படிக்கலை, வாங்கி வச்சுருக்கேன். ஓகே சரி, படிக்கலை நான் இந்த மூவியே புக்காக வச்சுக்கிறேன். ஆக்சுவலி அவர் முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டிருந்தார், புக்கை விட நிறையா ஃபேண்டசைஸான விஷயங்கள்லாம் மூவியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. நீங்கள் வந்து நானும் நாவலை படிக்கலை, படமாக தான் வந்து பார்க்குறேன் நான். நாவலை படிக்காதவனுக்கும் சரி படித்தவனுக்கும் சரி இது ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுத்துருவாரு. நீ நாவலை படிச்சிங்கன்னா ரெண்டு பக்கத்தில் முடிஞ்சிருக்கும் இது. ஆக்சுவலாக ஒருத்தன் போனால் வெளிநாடு வேலைலாம் ஆசைப்பட்டு போனான், போனவன் மாட்டிக்கிட்டான், அங்கேருந்து தப்பிச்சு வந்தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கதை. ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் படமே. நாவல் படிச்சிருக்கீங்க? இல்லை நாவல் படிக்கலை. படிச்சுட்டா சப்டைட்டில் தேவைப்படாது. இல்லை இது ஃபுல்லாக தமிழில் தானே இருக்கு பேசும்போது எனக்கே புரியல. நான் என்னமோ பிருத்விராஜாக இருக்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, கீழே சப்டைட்டில் போடுறீங்களே அந்த சப்டைட்டில் டோனியோட ஸ்டெம்பிங்கை விட கம்மியான செகண்டில் எடுத்துட்டாங்க பட்டுன்னு. ஏன்னா அது என்னன்றத படித்தாதான் எனக்கு தெரியும். எனக்கு நீ பாட்டு உடனே எடுத்த எப்படா தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை படமாக பார்த்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்ன வேணால் பேசிட்டு போட அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு அதே மாதிரி அரபிக்கில் ஒன்று பேசுவார், சப்டைட்டில் போடல. அப்போ தெரிஞ்சு போச்சு அவனை ஒருத்தர் டப்பிங் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்க மனுஷன் வந்து புரிய வைப்பார். சரி ஓகேன்ற மாதிரி அது ஒரு மைனஸாக பட்டுச்சு. ஆனால் அது அதுக்கப்புறம் அது புரிஞ்சிச்சு எனக்கு, எமோஷனாக எனக்கு பார்க்கும்போது படம் புரிஞ்சிச்சு. நம்மளுக்குள்ளே ஒரு ஆள் அங்கே போயிட்டு அங்கேருந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்கன்றது நம்ம லாங்குவேஜில் நமக்கு புரிய வச்ச மாதிரி. ஏன்னா இதில் பிரித்வி இப்போ இது நம்ம பார்த்தது தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தோம். ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் சிக்கும் போது அங்கே எல்லாருமே அந்நியமான லாங்குவேஜஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே புரியாது நமக்கு அந்த இடத்துல. இதில் அவங்க சரியான டிரான்ஸ்லேஷன் கூட கொடுக்கல ஆக்சுவலி பிரித்வி. ஆமாம்,
அது ஆக்சுவலி பிருத்விராஜ்கே புரியாது இல்லையா, ஸோ நம்ம அந்த கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால அது புரியாதது ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. ஆக்சுவலி ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அம்யூஸான ஒரு சில விஷயங்கள் அந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே சோஷியல் மீடியாவில் வந்தது இல்லையா. ஒரு புக்கை தழுவி எடுத்த மூவி, இத்தனை வருஷத்தோட ஸ்ட்ரகிள்ஸ், இத்தனை டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போதே ஓகே இதை ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணுன்றது அந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே நமக்கு தோணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது, என்னத்தான் ஓடப்போகுது. ரெண்டாவது படத்தோட டியூரேஷன் பார்க்கும்போது அப்படியே ஆடி போய்ட்டு நான் 2 மணி நேரம் 53 நிமிஷமோ 54 நிமிஷமோ 3 மணி நேரம் கிட்டத்தட்ட என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் 5 மணி நேரம் கொடுத்தா கூட படத்தை உட்காந்து பார்த்துருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். சக்சஸ்ஃபுல் மூவிக்கு சில இதெல்லாம் வேணும். ஆமாம், வெறும் அமலாப்பால் மட்டும்தான் ஒரு இது வர்த்தக ரீதியான ஒரு படம் கண்டிப்பாக கிடையாது. இல்லை வர்த்தக ரீதியான படம் இது கண்டிப்பாக கிடையாது. வர்த்தக ரீதியாகவே வந்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான படம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு திரைப்படத்துக்கான மரியாதை கொடுக்குறதுக்கு ஒரு படம் எடுக்கணும்ல. பார்க்குறவங்களையும் பார்க்குறவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அந்த கலைக்கும் மரியாதை கொடுக்குறதுக்கு மாதிரியான ஒரு படம். அதுக்காக ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட முடியாது. ஒருத்தனோட கஷ்டத்தை நான் வந்து படத்தை ஒரு படமாக பார்க்குறேன், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும், ஒரு இன்டேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க படத்தை வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறுமை 25 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உண்மையிலேயே. எனக்கு டேரக்டர் மேலே ஒரு இல்லை, நீ வராதடான்றதை தாண்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எனக்கு இந்த படம் பிடிக்கவே இல்லையா, இவ்வளோ நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அது இப்போ நான் சொல்லிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே பசங்க ரிவ்யூ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த யங்ஸ்டர் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ப்ரோ, இந்த பரவாயில்ல ப்ரோ, தடவை பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு வாங்க. நான்லாம் என்னோடய பர்சனல் அனுபவத்தில் படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் நான் உள்ளே போயிட்டேன். அவரோட பிருத்விராஜ் சேர்த்து தான் நான் நடந்தேன். அவர் தாகம் எடுக்கும்போது எனக்கும் தாகம் எடுத்துச்சு. நம்ம ஒரு பிரேம் மாதிரி படம் பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம மஞ்சு பாய் பாசி நமக்கு ஒரு டீம் இருப்பான், அவன் ஒரு பிளான் போடுவான், அதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம பஸ் போனதே இல்லை, நீங்கள் எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்? இல்லை அது வேறு மாதிரியாக லிங்க் பண்ணிட்டேன். அதாவது அது பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. அவன் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் குறை சொல்கிறோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனால் நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், அதில் மாட்டிக்காமல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கனெக்ட் வந்துச்சு எனக்கு. நமக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, பாலைவனத்தில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க, தண்ணி இல்லை. ஆ புரியல, தண்ணி இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தண்ணியை தூரத்துலேருந்து பார்க்கும்போது தியேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாப் பண்ணும்போது அப்போ எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த படம் ஒரு படத்தை பொறுமையாக உட்காந்து பார்க்கணும், அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து விறுவிறுப்பாக போனோம்னா படம் உனக்கு பிடிக்காது. ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னா வந்து பாரு. ஆக்சுவலி அதில் வந்து நம்மளே ரொம்ப ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு திடீர்னு யாராவது அந்த வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஓகே கடவுள் இருக்காண்டா அப்படின்னு ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ரொம்ப மிராக்குலஸான ஒரு சீன் நமக்கு காட்டுவாங்க. அந்த ஒரு தேர்ட் கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அது பார்க்கும்போதே யாரா இவர், எங்கேந்திரா வந்தார், இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்த ரொம்ப அம்யூஸ் பண்ண கேரக்டர்னா அந்த கேரக்டர் தான். அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னும் போது அரண்மனைக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி எனக்கு பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி தான் தெரியும் எனக்கு. அந்த இல்யூஷனை காட்டுறாங்க, இது நம்பும்படி தான் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிருத்திவி கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்து மேலே ஏறும்போது அவனுக்கு பில்டிங்ஸாக தெரியும். அது படம் பார்க்குற நமக்கு தெரியும் அது ஒரு இல்யூஷன், அவனுக்கு வந்து சித்தப்பிரமையில் இருக்கான் அப்படின்றது தெரியும். அதை ஏற்றுக்கிறோம், நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம அது உண்மை தான், அது ஆக்சுவலாக ஏற்றுக்கிற நம்ம. ஆமாம்ப்பா இது கண்டிப்பாக நடக்க தான்ப்பா செய்யும், அவன் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கான். ஏங்க இங்கே வர வெயிலில் இங்கே வர வேர்வை எடுத்து அவனுக்கு ஒருத்தனுக்கு தண்ணியாக கொடுக்குற அந்த ஒரு சீன்லாம் இருக்கும் இல்லையா, வேறு லெவலுங்க. த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், டெசர்ட் சாண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, மணல் புயல் அந்தெல்லாம் படத்தில் காட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்தார் வேலைக்கு மாட்டிட்டாருன்ற மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப்க்கு மேலே தப்பிச்சு போகிற சீன். என்னங்க சொல்கிறீங்க, 1.5 மணி நேரத்துக்கு பாளையம் ஒருத்தன் தப்பிக்கிறதே படமாக எடுத்துருக்காங்களான, அந்த அளவுக்கு படத்தில் மெட்டீரியல் இருக்கு. உள்ள கஷ்டமாக இருந்தது ரொம்ப, அது பார்க்கும்போது அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ரியலிஸ்டிக்காகவே அவர் நடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுவாங்க மொத்தமாகவே. அப்புறம் அவரோட ரொம்ப மைன்யூட்டாக போய் அவங்களோட கை காலெல்லாம் காட்டுவாங்க, எல்லாமே வெடிப்பு விட்டு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுதான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஆசம் மூவிஸ் எவர். சர்வைவல் ட்ராமா தான், பட் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. மரியான் அதே கிட்டத்தட்ட மரியான் கதை தான், அது கொஞ்சம் ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கும். மாசின்ஸ் மாதிரிலாம் இருக்கும் சிங்கத்தோடலாம், பட் இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எந்த விதமான மாசின்ஸுமே இல்லை இதில், மாசின் இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கதே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது மரியான்லேயும் தப்பிச்சு வருவார் சரிங்களா, இங்கேயும் தப்பிச்சு வராங்க. மரியானில் என்னன்னாக்கா ஆப்பிரிக்காரனையும் அடிச்சு போட்டு வருவார் அவர், ஓகே பரவாயில்ல. இங்கே
பிருத்திவி கூட ஒரு பையன் இன்னும் ஒரு பெரிய ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தர் மூணு பேர் இருக்காங்க. நம்ம மூணு பேர் சேர்ந்து கூடாரத்தில் ஒரே ஒரு ஷேக் தானே இருக்கணும் அடிச்சு போடலான்ட்டு இவங்களும் பண்ணியிருக்கலாம். ஆனால் டேரக்டர் நல்ல டேரக்டர், குப்பை டேரக்டர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ப்ராக்டிக்கலாக என்ன காட்டணுமோ அதை தான் காட்டணும். எங்கள் வெளியூர் வேலைக்கு போகிறவன் பயந்து தானே அங்கே இருப்பான், அதை தானே அங்கே காமிச்சிருக்கான். மரியான் வந்து ஒரு குப்பை படம், குப்பையில் போட வேண்டிய ஒரு படம், அதை எடுத்து அந்த தசனி இது இந்த கோபுரத்தோட கம்பேர் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் அதான் மரியான் வாஸ் அ மூவி, அது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி தனுஷ் நடிச்சிருக்காரு, ஃபேண்டசைஸ் பண்ணி அதை பார்த்துட்டோம். பட் இதில் எந்த இடத்துலையுமே பிருத்திவிராஜ் பார்க்க மாட்டோம். லைக் ஓவராலாக இது நிஜாம் தான். பிருத்திவிராஜ் வந்து பேர் போடும்போது தான் ஓகே த நிஜாம் கேரக்டர் ஆஃப் பிருத்திவிராஜ் அப்படின்னு தெரியும். ஸோ இட் இஸ் அ மாஸ்டர். ட்ரூ இன்சிடென்ட்ன்றதை போட்டாங்கன்னா கூட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, நம்ம சிட்டியில் இருக்கோம் நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க இல்லையா, அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும்.